பூவாளி நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த பூவாளி நிகழ்ச்சியில் நம்ம அன்றாடம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மூலிகையை வந்து அறிமுகப்படுத்தி அதனுடைய மருத்துவத்தன்மைகள், அதனுடைய வளர்ப்பு முறைகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய மூலிகை செடிகள் எல்லாமே வந்து ஒரு தாவரங்கள் எல்லாமே ஒரு அற்புதமான நோய் தீர்க்கும் மூலிகைகளாக இருக்குது. அப்படி அன்றாடம் ஒரு ஒரு மூலிகையை பார்க்கும்போது அதனுடைய வளர்ப்பு முறை, அதனுடைய மருத்துவத்தன்மைகள்லாம் பார்க்குறோம். எளிமையான செடிகளாக இருக்கும், ஆனால் அது பார்த்தா அதனுடைய மருத்துவத்தன்மைகள்லாம் அதிக சக்திகள் வாய்ந்த மூலிகைகளாக இருக்கும். அப்படி மலை வாழினங்களில் இருக்கக்கூடிய மலை மூலிகைகள்லேருந்து காடுகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள், ஏரிக்கரைகள், குளங்கள், இது மாதிரி தன்னிச்சையாக இயற்கை தரிசு நிலங்கள்லாம் வந்து வளரக்கூடிய தன்னிச்சையாக வளரக்கூடிய தாவரங்கள் எல்லாமே ஒரு ஒரு அற்புதமான அரிய வகை மூலிகைகளாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது வந்து இனம் கண்டு அதனுடைய மருத்துவத்தன்மைகள்லாம் என்ன இதுன்றது நம்மளுக்கு தெரியாமல் இருந்து இருக்கும் காலகட்டத்தில், அதாவது முன்னோர்கள்லாம் வந்து எப்படின்னு பார்த்தாங்க, எல்லாமே அப்போது அந்த பாரம்பரிய மருத்துவ முறைகளில் வந்து எல்லாம் சொன்னால் பழிக்காது அது மாதிரி சொல்லி நம்மளுடைய அரிய வகை மூலிகைகள்லாம் அழிந்து நிறைய மக்களுக்கு தெரியாமல் போயிட்ட காரணங்களாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போது இந்த நவீன காலத்தில் எல்லாருமே வந்து மூலிகை மேலே நாட்டமும் அதிக ஆர்வலும் உள்ளதுனால இந்த மாதிரி தொலைக்காட்சி வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாக ஒரு ஒரு மூலிகைகளை நம்ம வந்து அறிமுகப்படுத்தி அதனுடைய மருத்துவத்தன்மைகளாக நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அதனுடைய இப்போ நம்ம பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஒரு அதிக நாட்டங்களும் மூலிகைகள் வளர்க்கணுன்ற ஆர்வங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த காலகட்டங்களில் வந்து இயற்கையை நோக்கி நிறைய மக்கள்கள் தேடி வருவதனால பழைய நிலைமைக்கு நம்ம மீண்டும் வந்து புதிய தலைமுறை சந்ததிகள் எல்லாமே இப்போ வந்து இயற்கையை நோக்கணும், இயற்கை நம்ம வீட்டில் மூலிகைகள்லாம் வளர்க்கணுன்ற ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு ஒரு வீட்டுங்களையும் பார்த்திங்கன்னா காய்கறி செடிகள், பூச்செடிகளோட நம்ம மூலிகை செடிகளை வளர்க்கலான்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மூலிகைகளை அறிமுகப்படுத்தி நம்ம அதனுடைய மருத்துவத்தன்மையில் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்துகிற மூலிகையினுடைய பெயர் பார்த்திங்கன்னாக்கா வெள்ளைக்காகட்டான் ஒரு அற்புதமான ஒரு கொடி இனத்தை சேர்ந்த ஒரு மூலிகை. இது சங்கு புஷ்பின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுங்களாண்ட சில கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பூச்செடிகள் இருக்கும். இது வந்து ஒரு கொடி இனத்தை சேர்ந்த ஒரு மூலிகையாக இருக்குது. இது வந்து மூணு வகை இருக்குது. காகட்டானில் வந்து வெள்ளைக்காகட்டான், நீலக்காகட்டான், அடுக்கு காகட்டான் இருக்குது. எல்லாமே இந்த நீலக்காகட்டான், அடுக்கு காகட்டான்லாம் வந்து கருநீல மலர்களை ஒத்த மூலிகைகளாக இருக்குது. இந்த வெள்ளைக்காகட்டான் வந்து கொஞ்சம் அரியதாகவும் நிறைய மருத்துவத்தன்மைகள் வாய்ந்த மூலிகையாக இருக்குது இந்த வெள்ளைக்காகட்டான். அதில் வந்து பார்க்கும்போதே இந்த சங்குனுடைய அமைப்புகளை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூச்செடி தாவரமாக இருக்குது இது. இந்த மூலிகைகளினுடைய செடியை இப்போ நம்ம பார்த்து அதனுடைய மருத்துவத்தன்மைகள் என்ன, அதனுடைய பயன்கள் என்னன்றதை நம்ம அந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு தாவரத்துக்கு ஒரு ஒரு மருத்துவத்தன்மைகள், அதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எல்லோருமே சித்தர்கள் பாடல்கள் வடிவிலாகவும் செயல்கள் வடிவிலாகவும் நமக்கு எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. வழி வழியாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த அந்த மூலிகைகளை இப்போ நம்ம வந்து இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மீண்டும் இந்த மூலிகைகள்லாம் வளர்த்து அதன் பயன்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் போது இந்த மூலிகைகளை நம்ம அறிமுகப்படுத்தி நேரடியாக வந்து இதனுடைய பூக்கும் காலங்களில் இருந்தால் பூக்களோடவும் காய்களோடையும் இதனுடைய இந்த செடிகளை நம்ம நேரடியாக பார்க்குறோம் தொலைக்காட்சி வாயிலாக. வெள்ளைக்காகட்டான் வந்து ஒரு அற்புதமான மூலிகையாக இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா இதனுடைய பூ இலை காய்கள் எல்லாமே வந்து நல்ல மருத்துவத்தன்மைகள். இலைகள் வந்து என்ன மாதிரி மருத்துவத்தன்மைகள் பொருந்தியதுனாக்கா கட்டிகள் நம்மளுக்கு வந்து உடம்பில் ஏறக்கூடிய வேனல் கட்டிகளை வந்து தீக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இந்த கட்டிகளை கரைக்கும், மஞ்சளோடு அரைச்சி நம்ம மேல் பத்தா போட்டுன்னு வரும்போது கட்டிகளை எடுத்து வீக்கங்களையும் கரைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இதுக்கு உள்ளே இருக்கிற அந்த அழுக்குகளையும் எல்லாத்தையும் கெட்ட நீர்களெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். அதே மாதிரி காய்ச்சல், நம்மளுக்கு சளி, நாள்பட்ட சளி, மூச்சுத்திணறல், அது மாதிரி இருக்கும்போது இந்த இலை வேர் கஷாயங்கள் வந்து காய்ச்சலை எடுக்கக்கூடிய தன்மை உண்டு. செடிகள் வந்து அந்த வேர்களை எடுத்து நம்ம கொஞ்சம் ஒரு சிறிதளவு எடுத்து அந்த வேரை எடுத்து கஷாயமாக நெசுக்கி நம்ம நல்லா ஒரு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வச்சு அதில் வந்து மிளகு போட்டு சிறிது மஞ்சள் சேர்த்து நம்ம அந்த கஷாயத்தை வடிகட்டி காலை மாலை இரண்டு வேளை குடித்தாலே இந்த விஷக்காய்ச்சல்கள்லாம் எடுக்கக்கூடிய தன்மை உண்டு. சளியை எடுக்கும், கோழையை எடுக்கக்கூடிய தன்மை இந்த வேர்களுக்கு உண்டு. வெள்ளைக்காகட்டான் வந்து நல்ல ஒரு அற்புதமான மருத்துவத்தன்மை வாய்ந்த ஒரு மூலிகையாக இருக்குது. பூக்களை வந்து நம்ம மிளகோட சேர்த்து, இல்லை நம்ம வீட்டில் நம்ம அன்றாடம் டீ போட்டு குடிக்கும்போது இந்த பூக்களையும் தினசரி ஒரு பூ ரெண்டு பூ இந்த டீ இலையோடு போட்டு நம்ம கொதிக்க வச்சு குடிக்கும்போது மூச்சுத்திணறல், மூச்சு வாங்கல், இழுப்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு தீர்க்கக்கூடிய பூக்களுக்கு உண்டு. இருதய சம்மந்தப்பட்ட வியாதிகளும் எடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த பூக்களுக்கு உண்டு. பூக்களை வந்து நம்ம அன்றாடம் பயன்பாட்டிலே நம்ம அது பயன்படுத்தலாம். இல்லை பூக்களை மட்டும் ஒரு பத்து பூக்கள் நம்ம வீட்டில் செடிகள் வச்சு நிறைய பூக்கள் இருக்குனாக்கா ஒரு பத்து பூக்களை பறைத்து ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு அதை தீநீராக்கி அதில் தேன் விட்டு குடிக்கலாம், இல்லை மிளகு போட்டு குடிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம அது மாதிரி பண்ணின்னு வரும்போது அன்றாடம் நம்ம வந்து நோயாளியாக இருந்தால் தான் இதெல்லாம் எடுத்து நம்ம பயன்படணுன்றதில் நோய் வரும் முன்னே நம்ம காப்புன்ற மாதிரி ஒவ்வொரு தாவரங்களை வந்து நம்ம பயன்படுத்தி அதனுடைய மருத்துவத்தன்மைகளோடு நம்ம ஒன்றி இருந்தோம்னாக்கா டக்கு நம்மளுக்கு சளி காய்ச்சல்
இது மாதிரி போன்ற வியாதிகள்லாம் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணுன்ற நோக்கத்தில் ஒரு ஒரு மூலிகைகளை காமிச்சு நேரடியாக அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய மருத்துவ தன்மைகள் அது வந்து நம்ம உணவாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற முறைகளை நல்லா ஈஸியாகவும் விளக்கமாகவும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்லின்னு வரோம். விதைகள் வந்து நீட்டு நீட்டாக நம்ம அந்த பீன்ஸு காய் போல் காய்ச்சி உள்ளே வந்து ஐந்து விதைகளை வந்து இருக்கக்கூடிய காய்களாக இருக்கும். காய்ச்சி வந்து இந்த வெடிக்கும் திறன் கொண்ட விதைகள் உள்ள ஒரு செடி இது. இது வெடித்து பரவும் போது அதுவே கீழே கொட்டும் போது அது அப்படி அப்படியே முளைச்சி நல்லா வளரக்கூடிய தன்மைகள் உண்டுதுக்கு. அந்த காய்கள் வந்து இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து நம்ம தொட்டியில் அல்லது வந்து பாலித்தீன் கவர்களில் போட்டு ஒரு கொம்பு நட்டு வச்சுட்டோம்னா அந்த கொம்பில் பற்றி நல்லா கொடிகள் வளரும். இல்லை பந்தல் அமைப்பு நம்மளுக்கு இட வசதிகள் இருந்தனாக்கா பந்தல் அமைப்பே போட்டோம்னாக்கா பந்தலில் வந்து நல்லா பரவி வளரக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்படி வந்து வளரும்போது அதனுடைய விதைகள்லாம் நிறைய காய்ச்சி இருக்கும்போது நம்ம விதைகளை எடுத்து சேகரித்து நம்ம வீட்டுக்கும் ஒரு உறவினர்களுக்கு நம்ம நண்பர்களுக்கெல்லாம் வந்து இந்த இனவருத்தி செய்யலாம், இதெல்லாம் நீங்களும் வளர்க்கலாம். அதேமாதிரி இந்த சங்கு புஷ்பி வந்து ஒரு பரிகாரத்துக்கு உண்டான பூக்களும் இருக்குது, பூக்களாகவும் இருக்குது. இது சில அந்த கருணியில் காக்கட்டான்னு சொல்லக்கூடிய அந்த நீல காக்கட்டான் வந்து சனி பகவானுக்காக இது கோவில்களில் அர்ச்சனைக்காக யூஸ் பண்ணுறாங்க. வெள்ளை காக்கட்டான் வந்து புதனுக்குரிய மூலிகையாகவும் அது மாதிரி இந்த பூக்கள் வந்து பூஜைக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம், உணவாக தீநீராகவும் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். நோயாளியாக இருக்கிறவங்க வந்து இந்த கஷாயங்களாக போட்டு வேறு இலையெல்லாம் போட்டு மிளகோட குடிக்கும்போது காய்ச்சல் சளி எடுக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த வெள்ளைக்காகட்டான வந்து நம்ம தொடர்ச்சியாக இது ஈஸியாக வந்து விதை மூலியமாக பரவக்கூடிய ஒரு தாவரம். இதை வளர்த்து எல்லோரும் பயனடையணுன்ற நோக்கத்தில் இந்த வெள்ளைக்காகட்டானை இன்றைக்கி அறிமுகப்படுத்தி அதனுடைய மருத்துவத்தன்மைகள் வளர்ப்பு முறைகள்லாம் சொல்லியிருக்கோம். இந்த மூலிகை எல்லோரும் பார்த்து பயனடையணுன்ற நோக்கத்தில் வெள்ளைக்காகட்டானை இன்றைக்கி அறிமுகப்படுத்தி அதை பார்த்துருக்கோம். மீண்டும் நாளை ஒரு மூலிகையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.